இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா விசால்னு ஒரு ஆள் முளைச்சிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு? இவங்க தான் உருவாக்குறாங்க, உருவாக்குறானுங்க புதுசாக ஒரு தலைமையே தமிழ்நாட்டில் உருவாக்குறாங்க. தமிழனே கண்ணில் படமாட்டேன், எங்கேயோ இருந்து தெலுங்கர்களை கொண்டு வந்து தலைமை ஏற்க வைக்கிறது தான் இங்கே வேலை. விசால் நான் பச்சை தமிழங்கிறாரு, பச்சையாக தெரியுது நீ தெலுங்குன்ட்டு. நீயே விசால் ரெட்டின்னு உன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பேர் வச்சிருக்க, நீ எப்படியா தமிழன் ஆக முடியும்? கிட்டத்தான் நான் பிறந்தது சென்னையில், நான் வளர்ந்தது சென்னையிலன்னு பேசுகிறேன், எப்படி நீ தமிழன் ஆக முடியும்? நீ பிறந்தது சென்னையில், வளர்ந்தது சென்னையில், தமிழன் ஆயிடுவியா? அப்போ நான் பிரிட்டனில் பிறந்து பிரிட்டன்லேயே வளர்ந்த நான் பிரித்தானியன் ஆயிடுவேனா? இங்கிலீஷ் ஆங்கிலேயன் ஆயிடுவேனா? நான் இப்போ ரஷ்யாவுக்கு போகிறேன், ரஷ்யாலே பிறந்து ரஷ்யாலே வளர்றேன், நான் ரஷ்யன் ஆயிடுவேனா? என்ன பேசுகிற நீ? நீ தெலுங்குனா உன் அடையாளத்தோடு நிறு, நீ ஏன் தமிழனை ஏமாத்திக்கிட்டு வர நீ முதல்ல இங்கே? அது ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் மை டைம் ப்ரூவிங் இட் தான். ப்ரூவ் நீ உன நீ ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைடா. உனக்கு யார், நீ தெலுங்கு அவ்வளோதான், நீ அதோடு நில்லு. ரெண்டாவது காவேரி பிரச்சனை, ஈழ தமிழர் பிரச்சனை நான் தலையிட மாட்டேன். அப்போ என்ன மைத்துக்கு நீ தமிழ் சினிமா சினித்துறையில் நீ நடிக்கிற? நீ வந்து கலை தமிழ் கலைத்துறையில் இருந்தீன்னா தமிழர்களுக்கு பிரச்சனை நடக்கும்போது குரல் கொடுக்கணும். நீ கொடுக்கலைன்னா நீ போய் தெலுங்கு ஆந்திராவில் போய் நடி, உனக்கு யார் வேணான்னு சொல்ல. நீ அங்கே போய் நடி, இங்கே நடித்து எங்கள் பணத்தை வாங்கிட்டு நீ வந்து எங்களுக்காக பேச மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை செருப்பை கட்டி நாங்கள் அடிப்போம், செருப்பால் அடிப்போம். எம்கே நாராயண் அடி வாங்கினார்ல, அது மாதிரி உனக்கு ஒரு நாள் விழுகும், அதுதான் நடக்கும். அப்போ ஒழுங்காக நடந்துக்கோங்க. தமிழ்நாடு வந்து இழிச்ச வாயினாவே இருந்துகிட்டு இருக்கப்பான்னு நினைக்காதீங்க. கோவப்பட்டானா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. இது ஒரு மிரட்டலாகவே நீங்கள் வச்சுக்கோங்க எல்லாரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் சங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நடிகர் சங்கம்னு பேர் வச்சுருக்கானுங்க. நம்ம நடிகர் சங்கத்துக்கு தமிழ்நாட்டு நடிகர் சங்கம்னு பேர் வைக்காம தென்னிந்திய நடிகர் சங்கம்னு பேர் வச்சுட்டு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாதுங்கிறான். சரி உனக்கு என்னதான் பெரிய வேலை அங்கே நடிகர் சங்கத்தில், என்னத்தான் அப்படி பண்ணி கிழிச்சிடுறீங்க நீங்கள்? எத்தனை பேருக்கு நீங்கள் படிக்க வைக்கிறீங்க, எத்தனை பேரை நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க? என்ன நடிகர் சங்க வேலை? ஏமாத்துறது தானே உங்கள் வேலை. மக்களை ஏமாத்துறது, பணம் சம்பாதிக்கிறது, மக்களை கெடுத்து விடுறது, ஒழுக்கத்தை அழிக்கிறது, குடிக்கிற காட்சியை காமிச்சு 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 தமிழனை குடிகாரனாக மாற்றினதே நீங்கள் தானடா. டாஸ்மார்க் திறந்து வச்சவொடனே எவனும் குடிக்க போல. டாஸ்மார்க் திறந்து அந்த படத்தில் முழுக்க டாஸ்மார்க்கை காமிச்சு 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 குடிக்கிற மாதிரியே எல்லா ஹீரோவும் குடிக்கிற மாதிரி, ஹீரோயின் குடிக்கிற மாதிரி. இப்போ புதுசாக ஹீரோயின் எல்லா படத்துலையும் ஹீரோயினை குடிக்க வைக்கிற, ஏன் ஹீரோயினை குடிக்க வைக்கிற? பொம்பளையும் சேர்த்து குடிச்சா அவனுக்கு லாபம் அதிகம் தானே. நீ குடிக்க வச்சு என் பெண்களை எல்லாம் நாசம் பண்ணிடுவ, அப்புறம் எவன்டா குடும்பம் நடத்துறது? எவன் பிள்ளைக்குட்டி வளர்க்குறது? உனக்கு என்ன, உனக்கு தான் நீ வந்து குடும்பமும் கிடையாது, குட்டியும் கிடையாது. நீங்கள் குடிப்பீங்க, கூத்தடிப்பீங்க, இருக்கிற மானத்தமிழனையும் நீ நாசமாக்கிட்டே போவீங்க. இதை தட்டி கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா தமிழர்களே? நம்ம தான். ஏன் நம்ம காரணம்? இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கல. இவனுங்க யாரு, இவனுக்கு என்ன நோக்கத்துக்கு இங்கே வந்திருக்கானுங்க, என்ன இவங்க செய்கிறானுங்க, எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கல. நம்மளுடைய வரலாறு தெரியாது நமக்கு. நம்ம வரலாறு தெரியல, நம்ம பண்பாடு தெரியல. எவனோ வரான், வந்து எவனோ சட்டம் பேசுகிறான், எவனோ ஆட்சி செய்கிறான். தமிழன்னு சொல்லிட்டோம்னா இவங்களுக்கு வயிறு எரியுது, பத்திக்கிட்டு வருது. தமிழனுக்கு ஒரு தப்பு நடக்கும்போது தட்டி கேட்கறதுக்கு நிற்க மாட்டேங்கிறானுங்க. ஆனால் தமிழனுக்கு தலைமை தாங்கிறதுக்கு மட்டும் வரிசையில் வந்து நிற்கிறானுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியிலேருந்து வரவங்க பாதி பேர் சினிமா துறையிலேருந்தான் வரானுங்க. சினிமாவுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இந்த விசால் பேசுகிறான். வரவங்க முழுக்க முழுக்க சினிமா துறையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ விஜயகாந்த் யாரு, ஜெயலலிதா அம்மையார் யாரு, இவங்கெல்லாம் யாரு, கலைஞர் யாரு? நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இருக்கிறது எல்லாருமே திரைத்துறையிலேருந்தான் வராங்க. திரைத்துறையிலேருந்து வராங்கன்னா இப்போ அரசியலுக்கும் திரைத்துறைக்கும் எவ்வளோ முக்கியம் இருக்குது. அந்த திரைத்துறையும் முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தா நம்மக்கிட்ட. இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்போம் இவங்ககிட்ட. இயக்குனர் பாலச்சந்தருக்கு நீ கொடுக்குற மரியாதையை ஏன் பாரதி ராஜாவுக்கு தரதில்ல? பாரதி ராஜன்னு பாலச்சந்தரோட சிலைச்சு தவறா? கிடையாது. இந்த பாலச்சந்தர் ஒரு பாப்பான், பாரதி ராஜா சுத்த தமிழன், சுத்த தமிழன் நீ மறைக்கிற, திட்டமிட்டே மறைக்கிற. இதுதான் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுறீங்க, இது எங்களுக்கு தெரியுது. நீங்கள் எந்த அளவுக்கு பாலச்சந்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஏன் பாரதி ராஜாவை இருட்டடிப்பு செய்கிறீங்க? இந்த கமல்ஹாசன், இந்த ரஜினிகாந்த்லாம் வந்து பாரதி ராஜா கிட்ட நடிக்கலையா? ஆனால் ஏன் பாலச்சந்தர் தூக்குறது? பாலச்சந்தர் ஒரு பார்ப்பனர், பாரதி ராஜா சுத்த தமிழர். இதை தவிர வேற என்ன அங்கே இருக்கு? இவரோட படத்தை ஏன் மறைக்கிறீங்க, இருட்டடிப்பு செய்கிறீங்க? இவரோட அடையாளத்தை ஏன் மறைக்கிறீங்க? அப்படி மறைச்ச மறைச்சு தானே சிவாஜி அவரோட அடையாளத்தையும் நீங்கள் மறைச்சவங்க தானடா. சிவாஜியவே ஒன்றுமில்லாம மாக்கினவனுக்கு தானே நீங்கள். இதுக்கு தான் சொல்கிறேன் மக்களே, நீங்கள் நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்குது பாருங்க. இதுதான் இங்கே இருக்கிறதுலையே அடிப்படை பிரச்சனை. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நம்ம தமிழை எப்படிலாம் ஏமாந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்த கட்ட தலைமுறையிலனாச்சும் நம்ம தப்பிக்க முடியலாம். இல்லைன்னா இவங்க இன அழிப்பு, இன படுகொலை பண்ணிடுவாங்க நம்மள. ஈழத்துல நடந்ததுன்னு மட்டும் நினைக்காதீங்க, இலங்கையில நடந்துச்சு நினைக்காதீங்க,
அடுத்து தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்பும் இங்க இருக்கு. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் அவன் பண்ணுவான். உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு யாருமே இல்லை. ஒரு அரசு, உங்களுக்கான ஒரு இறையாண்மை அரசே இல்லை. தமிழனுக்காக அழுகக்கூடிய அரசு எங்க இருக்கு? தமிழன் அள வைக்கிற அரசு தானே இருக்கு. தமிழன் வந்து இப்படியே போயிட்டு இருந்தானா இவன் ஒரு மாபெரும் இன அழிப்புக்கு உள்ளாவான். அதற்காக சொல்றேன்.